வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு வெஜிடபிள் அடை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம முழு பச்சைப்பயிறை ஊற வச்சு பண்ண போகிறோம். நல்லா பார்க்குறதுக்குமே அருமையாக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம பச்சைப்பயிறு அது கூட காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியும் தரும். வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன். இது கிராம் கணக்கில் சொல்லணுன்னா ஒரு கால் கிலோ அளவு இருக்கும். அது கூடவே அதே மெஷரிங் கப்பால் அரைக்கப்பால் நான் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். நான் மெஷரிங் கப்பால் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் எதால் யூஸ் பண்ணுவீங்களோ, ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதில் பாதி ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சுருக்கேன். 2 தண்ணி போட்டு கழுவிட்டு ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நாளைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ண போகிறேன். இப்போ நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம நைட்டு ஊற வச்சோம்னா தான் பச்சைப்பயிறு முழுசாக நமக்கு நல்லா ஊறி வரும். இப்போ இது ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம அடை செய்கிறதுக்கு மாவு நல்லா பாருங்கள், பச்சைப்பயிறு நல்லாவே ஊறி வந்துருச்சு. நீங்கள் ஜவ்வரிசியை தனியாக ஊற போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதால 2 டைமாக தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். பாதி அளவு மட்டும் நான் மிக்சி கப்பில் போட்டிருக்கேன். அது கூட இந்த சைஸில் 3 துண்டு இஞ்சி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அரைச்ச மாவு அதில் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி பாதி அரைச்சிருந்தேன், நம்ம மீதம் உள்ளதையும் நான் அரைச்சி அதிலே சேர்த்துட்டு, அது கூடவே மிக்சிக்காய் பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க, தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். நம்ம கலந்து பார்த்துட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ தேவைக்கேற்ப அப்புறம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அது கூடவே பச்சைப்பயிறு நமக்கு வாய்வுன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூளையும் உப்பையும் நாம் நல்லா அந்த மாவோட கலந்து விட்டுடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ அது கூடவே ஒரு சின்ன கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, போதும். அதையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையுமே நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே நல்லா பொடியை நறுக்கினா கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்ல மாவோட ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அடை ஊற்றி எடுக்கிறதுக்கு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டோம்னால நமக்கு சுட்டு எடுக்க முடியாது. இப்போ நான் அடுப்பில் ஒரு குட்டி பேன் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதை நார்மலாக தோசைக்கல்லில் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் அழகாக இருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். இது நான் கொஞ்சம் மொத்தமாக அடை மாதிரி பண்ணுறேன். இதையே நீங்கள் மெலுசாக தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் இதே மாவுலேயே. இப்போ நான் அதில் 1/2 கரண்டி அளவுக்கு இந்த சின்ன கரண்டியால் மாவை ஊற்றிட்டு கொஞ்சம் மொத்தமாக தான் நான் ஊற்றியிருக்கேன். ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் ஊற்றி கூட சுடலாம், நல்லாயிருக்கும். அதுவுமே நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது நல்லா உள்ளையெல்லாம் வெந்து வரும். நான் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கிறதால இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருந்து 1-2 நிமிஷம் ஆயிருக்கும். நல்லா பாருங்கள், மேல் சைடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து இருக்குது. இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் கலரில் அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியுமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுருந்தது பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. 2 சைடுமே நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த சைடுமே பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். நமக்கு நல்லா ஹெல்தியான டேஸ்டான பச்சைப்பயிறு வெஜிடபிள் அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.